Hello students, welcome to all 12th standard subject Biozoology, Unit 3, Chapter 7, Topic Basic Concepts of Immunology. Today we are discussing about basic concept of immunology. What do you mean by immunology? Study of immune system. நோய் தடை காப்பை பற்றி படிக்கக்கூடிய ஒரு அறிவியல் பிரிவு தான் இம்யூனாலஜி அப்படின்னு சொல்கிறோம். இப்போ ஒரு கண்ட்ரி இருக்குது அப்படின்னா அந்த கண்ட்ரியை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு சில டிஃபென்ஸ் மெக்கானிசம்லாம் இருக்குது. வாட் இஸ் த போர்படை, அதாவது கப்பற்படை, விமானப்படை, இதெல்லாம் அப்படி வந்து ஒரு நாட்டை வந்து காப்பாற்றுதோ அதே மாதிரி நம்மளோட பாடி சிஸ்டத்தை ப்ரொடெக்ட் பண்ணக்கூடிய சிஸ்டம் தான் இம்யூன் சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த இம்யூன் சிஸ்டம் வந்து வேரியஸ் இன்ஃபெக்டிவ் ஏஜென்ட்ஸ்கிட்டேருந்து நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணுது. எப்படிலாம் வந்து ப்ரொடெக்ட் பண்ணுது அப்படின்றத வந்து இந்த லெசனில் நம்ம பார்க்க போகிறோம். வாட் ஆர் த இன்ஃபெக்டிவ் ஏஜென்ட்ஸ்? யூ நோ வெரி வெல் அபவுட் தட் பேக்டீரியா, வைரஸ், புரோட்டோசோவா, ஃபங்கை அண்ட் அதர் ஏஜென்ட்ஸ், இதெல்லாமே வந்து இன்ஃபெக்டிவ் ஏஜென்ட்ஸ் தான். அண்ட் என்விரான்மெண்ட் ஏஜென்ட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய டஸ்ட், போலன் கிரைன்ஸ், ஸ்மோக், இது எல்லாமே வந்து தட் ஆர் ஃபாரின் டு த பாடி. நம்ம பாடிக்கு யாரெல்லாம் வந்து வெளியிலேருந்து வரக்கூடியவங்களோ அவங்க எல்லாருமே என்ன தான் வந்து டிசீஸ் ஏற்படுத்தக்கூடியவங்க தான். வெறும் மைக்ரோப்ஸ் மட்டுமே நம்மளுக்கு டிசீஸ் ஏற்படுத்தலை. ஒரு ஸ்மோக், சில பேர் பார்த்திங்க அப்படி ஸ்மோக் வந்து என்ன பண்ணுது, தட் காஸ் டிசீஸ். அதே மாதிரி சில டஸ்ட் வந்து சில பேருக்கு அலர்ஜன்ஸ், தட் காஸ் அலர்ஜி. சில பேருக்கு டஸ்டெல்லாம் ஆகாது. அண்ட் போலன் கிரைன்ஸ், ஒரு பூந்தோட்டத்துக்குள்ளே உள்ளே போனாங்க அப்படின்னா அதுலேருந்து வரக்கூடிய துகள்கள், அந்த மகரந்தமாக அந்த துகள்கள் சொல்லுவீங்க இல்லையா, போலன் கிரைன்ஸ். இது கூட வந்து என்ன அப்படின்னு சொன்னால் சிலருக்கு வந்து அந்த அலர்ஜி ஏற்படுத்தக்கூடியதான். ஸோ டிசீசஸை காஸ் பண்ணக்கூடிய ஆர்கானிசத்தை தான் நம்ம வந்து பேத்தோஜன்ஸ்னு சொல்லுவோம். இந்த பேத்தோஜன்ஸ்லேருந்தும் அதர் டிசீஸ் காசிங் ஆர்கானிசத்துலேருந்து நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணக்கூடிய ஒரு சிஸ்டத்தை தான் இம்யூன் சிஸ்டம்னு சொல்கிறோம். இந்த இம்யூன் சிஸ்டத்தை பற்றி படிக்கக்கூடிய அறிவியல் பிரிவு தான் இம்யூனாலஜி. லத்தீனில் இம்யூனிஸ் அப்படின்னா எக்ஸம்ட் ஆர் ஃப்ரீடம், கேவ்ஸ் ரைஸ் டு த இங்கிலீஷ் வேர்ட் இம்யூனிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இம்யூனிட்டிலேருந்து அந்த இம்யூனிஸ் மீனிங் எக்ஸம்ட் ஆர் ஃப்ரீடம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இம்யூனிட்டி அப்படின்ற போது நம்ம நோய்கள்லேருந்து நம்மளை என்ன பண்ணி கொடுக்குது, அது ஃப்ரீடம், ஃப்ரீ பண்ணி கொடுக்குது. அதனால தான் அது வந்து இம்யூனாலஜி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ அன் பர்சன் இம்யூன் சிஸ்டம் டஸ் நாட் ஃபங்க்ஷன் எஃபிஷியன்ட்லி இன் அன் இண்டிவிஜுவல், ஒரு பர்சன் இருக்கான் அவனுக்கு இம்யூன் சிஸ்டம் ஒழுங்காக ஒர்க் பண்ணலைன்னா என்ன நடக்கும், கண்டிப்பாக டிசீஸ் வரும். தட் காஸ் இட் லீஸ் டு இன்ஃபெக்ஷன் காசிங் டிசீஸ், என்னாகும் இன்ஃபெக்ஷன் வந்து அவனுக்கு நோய் வந்துடலாம். வாட் யூ மீன் பை இம்யூனிட்டி ஆர் வாட் யூ மீன் பை டிசீஸ் ரெசிஸ்டன்ட், டூ மார்க் கேட்கலாம். ஓவரால் எபிலிட்டி ஆஃப் பாடி டு ஃபைட் அகேன்ஸ்ட் த டிசீஸ் காசிங் பேத்தோஜன். ஒரு மனிதன் இருக்கான் அப்படின்னா அவனோட பாடி இருக்கு இல்லையா, டு ஃபைட் அகேன்ஸ்ட் த டிசீஸ் காசிங் பேத்தோஜன், நோயை உண்டாக்கக்கூடிய கிருமிகளுக்கு எதிராக அவனோட பாடி எவ்வளோ வந்து ஃபைட் பண்ணுது, எவ்வளோ எதிர்ப்பு திறன் வச்சுருக்கு அப்படின்றது தான் வந்து இம்யூனிட்டி, நோய் எதிர்ப்புத்தன்மை அல்லது நோய் தடைக்காப்பு தன்மைன்னு சொல்லக்கூடியது. டிசீஸ் ரெசிஸ்டன்ட் ஆர் இம்யூனிட்டி. ஓகே டீச்சர், லேக் ஆஃப் இம்யூனிட்டி என்ன நடக்கும், இட்ஸ் நோன் அஸ் சஸ்பெக்டபிலிட்டி. இம்யூனிட்டிங்கிறது வந்து ஹைலி ஸ்பெசிஃபிக், குறிப்பிடத்தன்மையுடையது. யார் பாக்டீரியா உள்ள இன்வால்வ் ஆகிருக்கா, வைரஸ் இன்வால்வ் ஆகிருக்கா, ஃபங்கை இன்வால்வ் ஆகிருக்கா, அந்த பாக்டீரியாவில் என்ன டைப் ஆஃப் பாக்டீரியா உள்ளே வந்திருக்கு, ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி தன்னோட இம்யூன் பவரை காமிக்கிறதான் ஸ்பெசிஃபிக், குறிப்பிட்டு. இது யார் அப்படின்றத வந்து ஸ்பெசிஃபிக்காக ஐடென்ட் பண்ணுறது. ஸோ இம்யூனிட்டி அப்படின்றது ஹைலி ஸ்பெசிஃபிக். இம்யூனிட்டியில் நிறைய டைப்ஸ் இருக்குது. பிஃபோர் தட் இந்த பேராகிராஃப் பார்த்துட்டு போயிடலாம். நார்மலி மெனி ஆஃப் த ரெஸ்பான்சஸ் ஆஃப் இம்யூன் சிஸ்டம் இனிஷியேட் அண்ட் டெஸ்ட்ரக்ஷன் அண்ட் எலிமினேஷன் ஆஃப் இன்வேடிங் ஆர்கானிசம்ஸ் அண்ட் எனி டாக்ஸிக் மாலிகூல் ப்ரொடியூஸ் தெம். நம்மளோட இம்யூன் சிஸ்டம் எந்த ஒரு ஃபாரின் மெட்டீரியல் உள்ளே போனாலும் சரி, பேத்தோஜன்ஸ் உள்ளே போனாலும் சரி, அதை டெஸ்ட்ராய் பண்ணிடும். இல்லை அது உள்ளே போயிட்டு டாக்ஸிக் மெட்டீரியலை, டாக்ஸிக் மாலிகுல்ஸை, விஷத்தன்மையை உள்ளே வந்து விட்டு ரிலீஸ் பண்ணிருச்சு. இப்போ காலரா அது உள்ளே போகுது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், விப்ரிய காலரே பாக்டீரியா உள்ளே போகுது, என்டிரோடாக்ஸின்கிற விஷத்தன்மையை டாக்ஸின் விஷத்தை வந்து ரிலீஸ் பண்ணிடுச்சு. ஸோ அந்த டாக்ஸின்க்கு எகேன்ஸ்டாக நம்ம டி லிம்போசைட்ஸ் அங்கே போய் ஆக்ட் பண்ணும் நம்ம இம்யூன் சிஸ்டம் கரெக்டாக இருந்தது அப்படின்னா. ஸோ இந்த மாதிரி எந்த ஒரு மைக்ரோ ஆர்கானிசமாக இருந்தாலும், எந்த ஒரு ஃபாரின் அதர் பேத்தோஜன்ஸ் அண்ட் டஸ்ட், ஸ்மோக், போலன் கிரைன்ஸ், இந்த மாதிரியான மெட்டீரியல் எதாக இருந்தாலும் அதை டெஸ்ட்ராய் பண்ணும். திஸ் இம்யூன் ரியாக்ஷன் அண்ட் ஆர் டெஸ்ட்ரக்டிவ் இன் நேச்சர் அண்ட் ஆர் மேட் இன் ரெஸ்பான்ஸ் ஒன்லி டு மாலிகுல்ஸ் தட் ஆர் ஃபாரின் டு த ஹோஸ்ட் அண்ட் நாட் டு தோஸ் ஆஃப் ஹோஸ்ட் இட்செல்ஃப். இப்போ
இம்யூன் சிஸ்டத்துக்குன்னு ஒரு ஸ்பெசிஃபிக் கேரக்டர் இருக்குது, டு ரெகக்னைஸ் வெதர் எய்தர் இட் இஸ் செல்ஃப் ஆர் நான் செல்ஃப் அப்படின்னு. இம்யூன் சிஸ்டம் என்ன பண்ணும், ஒரு ஏதோ ஒரு பிளட் வந்து இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், பிளட்டுக்குள்ள வந்து ஏதோ ஒரு மாலிகுல்ஸ் வந்து ரொட்டேட் ஆகிட்டே இருக்குது, சுற்றிட்டுருக்கு. அந்த மாலிகுல் வந்து எய்தர் இட் இஸ் செல்ஃப் ஆர் நான் செல்ஃப் அப்படின்றத நம்ம இம்யூன் சிஸ்டம் ரெகக்னைஸ் பண்ணும். செல்ஃப்னா என்ன டீச்சர், நம்ம பிளட் செல்ஸ் அப்படின்றது வந்து ஒரு 90 ஒன் 120 டேஸ் தான் உயிரோடு இருக்கும், ஆஃப்டர் தட் பிளட் செல்ஸ் என்ன ஆகிடும், இறந்துடும் இல்லையா, மறுபடியும் புதுசாக பிளட் செல்ஸ் தோன்றும் இல்லையா. ஸோ இப்போ இந்த இறந்து போன டெட் செல்ஸாக நம்ம பாடியிலேயே உள்ள டிஷ்யூவில் உள்ள வேஸ்ட்டாக, அதான் செல்ஃப். நான் செல்ஃப் அப்படின்னா வெளியிலேருந்து நீ சாப்பிடும்போது பாக்டீரியாவோ வைரஸோ இல்லை கையின் மூலமாகவோ இல்லை வேறு ஏதோ ஒரு வழியாக உள்ளே போயிடுச்சா. ஸோ உள்ளுக்குள்ளே அந்த பிளட்டுக்குள்ளே சுற்றிட்டுருக்கவன் நம்ம உடம்புலேயே உள்ள டெட் செல்ஸா இல்லை வெளியிலேருந்து வந்த பேத்தோஜன்ஸா அப்படின்றத ஈஸியாக ரெகக்னைஸ் பண்ணும். ரெகக்னைஸ் பண்ணிவிட்டு செல்ஃப் ஆன்டிஜென்க்கு எகென்ஸ்டாக எதுவும் பண்ணாது. வெளியிலேருந்து வந்துச்சு இல்லையா, ஹோஸ்ட்னா யார், மனுஷன் வச்சுக்கோ, ஃபாரின் பாடின்னா யாரை வச்சுக்கோ, வெளியிலேருந்து போகக்கூடிய ஏதோ ஒன்று பாக்டீரியாவாக இருக்கலாம், வைரஸாக இருக்கலாம், தூசியாக இருக்கலாம், ஏதோ ஒன்றா இருக்கலாம். ஸோ அதுக்கு எகெயின்ஸ்டாக ஈஸியாக ஆக்ட் பண்ணும், கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டு டிஸ்கிரிமினேட் பிட்வீன் செல்ஃப் அண்ட் நான் செல்ஃப், நம்ம உடம்புக்குள்ளே உள்ளதா இல்லை வெளியிலேருந்து வந்துச்சா அப்படின்றத கண்டுபிடிச்சி அதுக்கு எகென்ஸ்டாக என்ன பண்ணும் அப்படின்னா ஆக்ட் பண்ணும். கரெக்டாக வெளியிலேருந்து போனதுக்கு எகென்ஸ்டாக என்ன பண்ணணும்னா அட்டாக் பண்ணிவிடும். த எபிலிட்டி டு டிஸ்டிங்யூஸ் ஃபாரின் மாலிகுல் ஃப்ரம் செல்ஃப் டு அனதர் ஃபண்டமெண்டல் ஃபியூச்சர்ஸ் ஆஃப் இம்யூன் சிஸ்டம். ஹவவர், ஆனால் இன்னொன்று இருக்குது, இதில் எக்ஸப்ஷனும் இருக்குது. அக்கேஷ்னலி இட் ஃபெயில் டு மேக் இட்ஸ் டிஸ்டிங்ஷன் அண்ட் ரியாக்ட் டெஸ்ட்ரக்டிவ்லி அகேன்ஸ்ட் த ஹோஸ்ட் ஓன் மாலிகுல்ஸ். சில டைம் என்ன பண்ணிவிடும், தன்னோட ஓன் மாலிகுல்ஸ் சொந்த செல்களுக்கு எதிராகவே வேலையை காமிச்சிடும். அப்போ வரக்கூடிய டிசீஸ் என்னென்னா ஆட்டோ இம்யூன் டிசீஸ். ஆட்டோனா என்ன, செல்ஃப், நம்ம இம்யூன் சிஸ்டமே நமக்கு எகெயின்ஸ்டாக செயல்படுறது. அந்த மாதிரி ஆட்டோ இம்யூன் டிசீஸ்க்கு வந்து மல்டிபிள் ஸ்க்ளரோசிஸ் சொல்லலாம், ருமாட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் சொல்லலாம். அதனால் டீச்சர், ருமாட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ்னால் மூட்டு வலியெல்லாம் சொல்லுவீங்க இல்லையா, நம்மளோட இம்யூன் சிஸ்டம் நமக்கே சூனியம் வைக்கிறது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா அந்த மல்டிபிள் ஸ்க்ளரோசிஸ் அப்படின்னா ஆன்டிபாடிஸ் போயிட்டு அட்டாக் பண்ணும் எதை அப்படின்னா, வாட் இஸ் தட், நர்வ் செல்ஸ் இருக்குல்லையா, நர்வ் செல்ஸில் அந்த மயலின் ஷீத்னு ஒன்று படிச்சிருப்பீங்கள, மயலினேட்டட் நியூரான், அன்மயலினேட்டட் நியூரான், இந்த மயலின் ஷீத்தில் போய் நிறைய ஆன்டிபாடிஸ் போய் படிஞ்சிடும். இதனால் வரக்கூடியதான் மல்டிபிள் ஸ்க்ளரோசிஸ், பல் கூட்டு செதில் நோய் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி அந்த மூட்டு வலி, இதெல்லாமே ஆட்டோ இம்யூன் டிசீஸ்க்கு எக்ஸாம்பிள். இப்போ இம்யூனிட்டியோட டைப்ஸ் வந்து உங்களுக்கு இந்த ஃப்ளோ சார்ட்டில் காமிச்சிருக்காங்க. இன்னட் இம்யூனிட்டி, அடாப்ட் இம்யூனிட்டி, அதாவது வந்து நேச்சுரல் இம்யூனிட்டி, நம்மளுக்கு வந்து தாய் தந்தையர்கிட்டேருந்து கிடைக்கக்கூடியதான் வந்து தாய்கிட்டேருந்து கிடைக்கக்கூடியதான் இன்னட் இம்யூனிட்டி ஆர் நேச்சுரல் இம்யூனிட்டி ஆர் ஃபர்ஸ்ட் லைன் டிஃபென்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அடாப்டிவ் இம்யூனிட்டினா தன் வாழ்நாளில் பெற்றுக்கொள்ளக்கூடிய இம்யூனிட்டியை தான் அடாப்டிவ் இம்யூனிட்டி அப்படிம்போம். அடாப்டிவே ரெண்டு தான் பிரிக்கிறாங்க, நேச்சுரல் ஆர்டிஃபிஷியல்னு. அடாப்டிவ் இம்யூனிட்டியில் நேச்சுரலில் ரெண்டு டைப் இருக்குது, ஆக்டிவ் பேசிவ். இந்த அடாப்டிவ் இம்யூனிட்டியில் நேச்சுரலில் உள்ள ஆக்டிவ் இம்யூனிட்டி எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இன்ஃபெக்ஷன் வந்துரு, அதாவது ஒரு ஏதாவது ஒரு நோய் வந்துருச்சு, பாக்டீரியா நோயோ வைரஸ் நோயோ ஏதோ ஒரு டிசீஸ் வந்துருச்சு அப்படின்னா, அந்த டிசீஸ் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த இன்ஃபெக்ஷனுக்கு அப்புறம் தன்னோட பாடியில் உருவாகக்கூடிய இம்யூனிட்டியை தான் அடாப்டிவ் இம்யூனிட்டியில் நேச்சுரல் ஆக்டிவ் இம்யூனிட்டி அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி அடாப்டிவ் இம்யூனிட்டியில் நேச்சுரலில் பேசிவ் ஒன்று இருக்குது. பேசிவ் அப்படின்னா மந்தமான, அடாப்டிவ் பெற்றுக்கொண்ட நோய் தடைக்காப்பில், பேசிவ் அப்படின்னா மெட்டானல், தந்தைகிட்டே சாரி மெட்டானல் அப்படின்னா தாய், பெட்டானல்னா தான் தந்தை, தாய் வழியாக நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த இம்யூனிட்டி கிடைக்கக்கூடியது தான் வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால் பேசிவ் இம்யூனிட்டி அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து ஆர்டிஃபிஷியல், அது என்ன டீச்சர், ஆர்டிஃபிஷியல் செயற்கையாக நம்ம எடுத்துக்கக்கூடிய இம்யூனிட்டி தான் ஆர்டிஃபிஷியல். அடாப்டிவ் இம்யூனிட்டியில் ஆர்டிஃபிஷியலாக இன்னும் ரெண்டு தான் கிளாஸிஃபை பண்ணுறாங்க, ஆக்டிவ் அண்ட் பேசிவ். அதாவது ஆக்டிவ்னால் செயல்படக்கூடிய, பேசிவ்னால் மந்தமான இம்யூனிட்டின்னு. ஆக்டிவ் இம்யூனிட்டி எப்படி கிடைக்கிது அப்படின்னா, இம்யூனைசேஷன், பிறந்த குழந்தையிலேருந்து பிசிஜி, டிபிடி இந்த மாதிரிலாம் போடுறாங்க இல்லையா, போலியோ இந்த மாதிரி நிறைய தடுப்பூசி போடுறாங்களே, அது ஸோ இம்யூனைசேஷன் ஷெட்யூல் ஃபாலோ பண்ணுறோம் இல்லையா குழந்தைங்களுக்கெல்லாம். ஸோ அந்த மாதிரி இம்யூனைசேஷன் மூலமாக, இம்யூன் வேக்சின்ஸ் எடுத்துக்கிறது மூலமாக வரக்கூடியதான் ஆக்டிவ் இம்யூனிட்டி. அடுத்து பேசிவ் இம்யூனிட்டி அப்படின்னா ஆன்டிபாடி டிரான்ஸ்ஃபர், அதாவது நல்லா ஹெல்த்தியான ஒரு பர்சன்ட்டேருந்து ஆன்டிபாடியை வந்து இன்ஃபெக்டட் பர்சனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது மூலமாக வரக்கூடியதான் வந்து ஆர்டிஃபிஷியல் பேசிவ் இம்யூனிட்டி, சரிங்களா. ஆல்மோஸ்ட் ஆல் மேக்ரோ மாலிகுல், எக்ஸாம்பிள் ப்ரோட்டீன், பாலிசாக்ரைடு, நியூக்ளிக் ஆசிட் எக்ஸட்ராஸ், லாங் அஸ் தே ஆர் ஃபாரின் டு ரெசிபியன்ட் ஆர்கானிசம்,
can induce immune response. எதெல்லாம் வந்து இம்யூன் ரெஸ்பான்ஸை பண்ணுது அப்படின்னு பாருங்கள். ப்ரோட்டீன்ஸாக இருக்கட்டும், பாலிசாக்ரைட்ஸாக இருக்கட்டும். ப்ரோட்டீன்ஸ்னால் புரதம் உங்களுக்கு தெரியும், இட் இஸ் மேடப் ஆஃப் செவரல் அமினோ ஆசிட்ஸ். அதே மாதிரி பாலிசாக்ரைட், பாலின்னா மெனி, அதாவது கார்போஹைட்ரேட்டோட ஒரு டைப்பை தான் பாலிசாக்ரைட் அப்படின்னு சொல்கிறோம். நிறைய குளுக்கோஸ் மோனோமர் ஒன்று சேர்ந்தது தான் பாலிசாக்ரைட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். கிளைக்கோஜன், ஸ்டார்ச், இதெல்லாமே பாலிசாக்ரைட்ஸ். அதே மாதிரி நியூக்ளிக் ஆசிட், டிஎன்ஏ, ஆர்என்ஏ, இந்த மாதிரி நிறைய சொல்லலாம். இது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் தே ஆர் ஃபாரின் டு ரெசிபியண்ட் ஆர்கானிசம். ரெசிபியண்ட் ஆர்கானிசத்துக்கு அது வந்து வெளியிலேருந்து வரக்கூடிய ஒரு பொருளாக இருக்குது. ஸோ கேன் இன்டியூஸ் இம்யூன் ரெஸ்பான்ஸ், இது நோய் தடைக்காப்பு மண்டலத்தை தூண்டிவிடுது அப்படின்னு சொல்கிறாங்க. எனி சப்ஸ்டன்ஸ் கேபபிள் ஆஃப் எலிசிட்டிங் இம்யூன் ரெஸ்பான்ஸ் இஸ் கால்ட் ஆன்டிஜென். ஆன்டிஜென் மீன் ஆன்டிபாடி ஜெனரேட்டர். ஆன்டிபாடியை உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு சப்ஸ்டன்ஸ்க்கு பேர் தான் ஆன்டிஜென். அண்ட் ஆல்சோ ரியாக்ட் வித் ஆன்டிபாடி. ஆன்டிபாடியோட போய் அதை என்ன பண்ணும் அப்படின்னா ரியாக்ட் பண்ணும். எனி சப்ஸ்டன்ஸ் கேபபிள் ஆஃப் எலிசிட்டிங் இம்யூன் ரெஸ்பான்ஸ், நோய் தடைக்காப்பை தூண்டுவிக்கக்கூடிய ஒரு பொருளை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஆன்டிஜென் அப்படின்றோம். There are two broad classes of immunity response, namely innate immunity and acquired immunity. இங்கே பார்த்தோம் இல்லையா, இயற்கையான தடைக்காப்பு அண்ட் பெற்றுக்கொண்ட நோய் தடைக்காப்புன்னு சொல்லக்கூடிய இன்னேட் இம்யூனிட்டி அண்ட் அடாப்டிவ் இம்யூனிட்டி. ஆன்டிஜென் அப்படின்னு பார்க்கும்போது நேச்சுரல் ஆன்டிஜெனும் இருக்குது, ஆர்டிஃபிஷியல் சிந்தட்டிக் ஒன்ஸும் இருக்குது. இப்போ நேச்சுரல் ஆன்டிஜென் அப்படின்னு சொல்லும்போது பார்ட்டிகுலேட் ஆன்டிஜென், சாலபிள் ஆன்டிஜென் பிரிப்பாங்கம்மா. பாக்டீரியா, வைரஸ், அதே மாதிரி ஆர்பிசியில் உள்ள எரித்ரோசைட்ஸ், இது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா பார்ட்டிகுலேட் ஆன்டிஜென்ஸ்க்கு எக்ஸாம்பிள்ஸாக சொல்லலாம். அடுத்து பாக்டீரியல் டாக்ஸின், ப்ரோட்டீன்ஸ், கார்போஹைட்ரேட், லிப்போ ப்ரோட்டீன்ஸ், இதெல்லாமே வந்து சாலபிள் ஆன்டிஜென்ஸ்க்கு எக்ஸாம்பிள்ஸாக சொல்லலாம். அதே மாதிரி கெமிக்கல் காம்பவுண்ட்ஸ், நம்ம நிறைய கெமிக்கல் காம்பவுண்ட்ஸ் எல்லாமே ஆன்டிஜென்ஸாக ஆக்ட் பண்ணுது. பயாலஜிக்கல் மேக்ரோ மாலிகூல்ஸ், பாலிபெப்டைடு, இதெல்லாமே வந்து பொட்டென்ஷியல் ஆன்டிஜென்னு சொல்லுவாங்க. நியூக்ளியோ ப்ரோட்டீன், லிப்போ ப்ரோட்டீன், எதுவுமே வந்து ஆன்டிஜெனாக ஆக்ட் பண்ணுது. ரீசெண்டாக ஆன்டிபாடிஸ் டு டிஎன்ஏ, இதுவுமே வந்து இம்யூனைசேஷனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இங்கே இன்னேட் இம்யூனிட்டி, அதோடய டைப்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இன்னேட் இம்யூனிட்டியோட டைப்ஸ் பாருங்கள், அனட்டாமிக்கல் பேரியர், ஃபிசியாலஜிக்கல் பேரியர், பேக்கோசைட்டிக் பேரியர் அண்ட் இன்ஃப்ளமேட்ரி பேரியர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அனட்டாமிக்கல் பேரியர் அப்படின்னா ஸ்கின் அண்ட் மியூக்கஸ் மெம்பரேன். ஸ்கின் எப்படி ஆக்ட் பண்ணுது, மியூக்கஸ் மெம்பரேன் எப்படி வந்து நம்மளுக்கு டிஃபென்ஸ் மெக்கானிசம் பண்ணுதுன்றதை அடுத்து ஒன் பை ஒன்னாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதே மாதிரி ஃபிசியாலஜிக்கல் பேரியர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர், லோ பிஹெச், கெமிக்கல் மீடியேட்டர்ஸ். பேக்கோசைட்டிக் பேரியர், செல் விழுங்குதல் அப்படின்னு சொல்லுவாங்க, பேக்கோசைட்டோசிஸ், டபிள்யூபிசி, எக்ஸாம்பிள் நியூட்ரோஃபில், நியூட்ரோஃபில்ஸ் இன் பிளட். நெக்ஸ்ட் வந்து மோனோசைட்ஸ் மைக்ரேட் இன் டு த டிஷ்யூ அண்ட் பிகம் மேக்ரோபேஜ். பேக்கோசைட்டிக் பேரியர் இப்போ உங்களுக்கு ஒரு டயக்ராமோட டீச் பண்ண போகிறோம். இன்ஃப்ளமேட்ரி பேரியர் அப்படின்னா வீக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹீமோடாக்சிக் மெட்டீரியல் அல்லது ஒரு சிக்னல் கெமிக்கல் அலாம் சொந்த ரிலீஸ் ஆகும். அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஹிஸ்டமைன், செரட்டோனின், ப்ரோஸ்டோக்ளாண்டின், இதுதான் வந்து இன்ஃப்ளமேட்ரி பேரியர்னு சொல்லுவோம். இதெல்லாமே இம்யூனி இன்னேட் இம்யூனிட்டி தான். நெக்ஸ்ட் வந்து அக்வயர்டு இம்யூனிட்டி, பெறப்பட்ட நோய் தடைக்காப்பு அப்படிங்கும்போது ஹிமோரல் அண்ட் செல் மீடியேட்டட், அது நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்க போகிறோம். இந்த கிளாஸில் இந்த இன்னேட் இம்யூனிட்டியோட டைப்ஸ் பார்க்கலாம், செப்பரேட் 5 மார்க்மா. இப்போ இன்னேட் இம்யூனிட்டி இயற்கையான நோய் தடைக்காப்பு அப்படின்னு சொன்னோம். நேச்சுரல் ஃபினாமினன் ஆஃப் ரெசிஸ்டன்ட் அப் டு இன்ஃபெக்ஷன் வித் இண்டிவிஜுவல் போசஸ் ரைட் ஃப்ரம் பர்த், தன்னோட வாழ்நாளில் பிறப்பின் மூலமே கிடச்ச ஒரு இம்யூனிட்டியை தான் வந்து இன்னேட் இம்யூனிட்டி அல்லது நேச்சுரல் இம்யூனிட்டி அப்படின்னு சொல்லுவோம். இன்னேட் டிஃபென்ஸ் மெக்கானிசம் ஆர் நான் ஸ்பெசிஃபிக், நான் ஸ்பெசிஃபிக்காக தான் செயல்படுவேன், நீ பாக்டீரியானா மட்டும்தான் நான் பாதுகாப்பேன், வைரஸாக இருந்தால் பாதுகாக்க மாட்டேன் அப்படிலாம் கிடையாது. யாராக இருந்தாலும் அட்டாக் பண்ணும், நான் ஸ்பெசிஃபிக், பாக்டீரியாவா வைரஸா யார், விச் ஒன் இஸ் பாரின் டு த பாடி, யாரெல்லாம் வந்து தன்னோட பாடிக்கு எகெயின்ஸ்டானவன் வெளிலேருந்து வரான், அது தூசு பொருளாக இருக்கட்டும், பாக்டீரியாவாக இருக்கட்டும், வைரஸாக இருக்கட்டும், ஃபங்கஸாக இருக்கட்டும், அதுக்கு எகெயின்ஸ்டாக போராடக்கூடிய ஒரு சிஸ்டம் தான் இன்னேட் இம்யூனிட்டி அப்படின்றது. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இட் இஸ் அதர்வைஸ் நோன் அஸ் நான் ஸ்பெசிஃபிக் இம்யூனிட்டி ஆர் நேச்சுரல் இம்யூனிட்டின்னு சொல்லுவாங்க. அதர் நேம் ஏ நம்பர் ஆஃப் இன்னேட் டிஃபென்ஸ் மெக்கானிசம் ஆர் ஆப்ரேட்டிவ் நான் ஸ்பெசிஃபிக்கலி அகேன்ஸ்ட் த லார்ஜ் நம்பர் ஆஃப் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ். இப்போ நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்க போகிறோம். இப்போ பாருங்கள், இப்போ இன்னேட் இம்யூனிட்டியில் நம்ம டயக்ராம் பார்க்க போகிறோம். வேரியஸ் அனாட்டாமிக்கல் அண்ட் ஃபிசியாலஜிக்கல் பேரியர் டு
மைக்ரோபியல் அட்டாக் பாருங்கள். ஃபஸ்ட்டு இருக்கக்கூடியது கண்ணில் வந்து நான் என்ன சொல்லியிருக்கேன், லைசோசைம் அப்படின்ற ஒரு பாக்டீரியோ லைட்டிக் என்சைம் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. கண்ணீர்லையும் சரி உமிழ்நீர்லையும் சரி இருக்குது. லைசோசைம் இஸ் அன் என்சைம் தட் பிரேக் த பாக்டீரியல் செல்வால். பாக்டீரியல் செல்வாலை பிரேக் பண்ணி பாக்டீரியாவை அழிச்சிரும். ஸோ நம்ம கண்ணுக்குள்ளே தூசியோடு சேர்ந்து பாக்டீரியா போணுச்சுன்னா நம்ம கண்ணீரில் உள்ள லைசோசைம் நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணும். அதே மாதிரி நீ சாப்பிடும்போது கை கழுவாமல் சாப்பிட்ட ஏதோ பண்ண அப்படின்னா அங்கே போகக்கூடிய பாக்டீரியா உணவோடு சேர்ந்து போகக்கூடிய பாக்டீரியாவை நம்ம உமிழ்நீரில் உள்ள லைசோசைம் என்சைம் வந்து கில் பண்ணி நம்மளை பாதுகாப்பு கொடுக்கும். அடுத்ததாக கொடுத்துருக்கிறது வந்து ரிமூவல் ஆஃப் ஏர் ப்ரோன் பார்ட்டிகல்ஸ். இப்போ நோஸ் என்ன பண்ணுது, தும்மல் மூலமாக டக்குன்னு என்ன பண்ணிடுறோம், உள்ளுக்குள்ளே போகக்கூடிய டஸ்ட் எல்லாமே என்ன பண்ணிடுறோம், தும்மல் ஸ்னீசிங் மூலமாக வழியில் ஏற்றிடுறோம். அதே மாதிரி ஃப்ராங்கை மியூக்கோசீலியா, ஃப்ராங்கை மியூக்கோசீலியான்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, லங்ஸுக்குள்ளே ஏதாவது அன்வான்டாக தூசி பொருள் உள்ளே போயிடுச்சுன்னா உடனே என்ன பண்ணிடுவோம், லங்ஸில் அந்த பிராங்கஸில் உள்ள சீலியா அந்த குற்றி இலைகள் அந்த சீலியரி மூமெண்ட்ஸ் மூலமாக உடனே இமீடியட்லி எக்ஸ்பெல்ட் அவுட் இருமி என்ன பண்ணிவிடுவோம், அது ஸ்பூட்டமாகவோ எச்சாகவோ ஏதோ நமக்கு ஒரு டிஸ்கம்ஃபர்ட் இன் ஒரு மாதிரி அசௌகரியமாக உணர்ந்து என்ன பண்ணுவோம், துப்பிடுவோம், ஸ்பிட் அவுட் பண்ணிவிடுவோம். அண்ட் கட் ஆசிட், கட் ஆசிட்னா கட்டில் என்ன ஆசிட் இருக்குது, ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட்ஸ் இருக்குது, HCl. இப்போ நீ சாப்பிட்ற சாப்பாடோட வேறு எதனா தேவையில்லாத ஒரு பொருள் போணுச்சு அப்படின்னு சொன்னால் அதை கொல்லக்கூடிய தன்மை வந்து அந்த ஆசிட். ஆசிட்னாலே என்ன பண்ணும், ஆசிட் நேச்சர் அப்படின்ற போது தேவையில்லாத அன்வான்ட் பாக்டீரியா ஏதாவது இருந்ததுன்னா அதை கில் பண்ணும். அடுத்து ஸ்கின் வந்து நம்மளுக்கு ஒரு ப்ரொட்டக்டிவ் லேயராக இருக்குது. ஸ்கின்னுமே வந்து நம்மளுக்கு இம்யூன் ஃபங்க்ஷனை பண்ணுது. அண்ட் பிஹெச், நம்ம பாடியில் உள்ள பிஹெச்சும் நமக்கு இம்யூன் ஃபங்க்ஷன் பண்ணுதுமா. பிஹெச் அப்படின்றது போது நெகட்டிவ் ஆகுறதுமா ஹைட்ரஜன் அயன் பொட்டன்ஷியல் அப்படின்னு போங்க. 7 அப்படின்றது நியூட்ரல், 7 கீழே இருந்தால் ஆசிட் மிங்க, 7 மேலே இருந்தால் பேஸ் மிங்க. ஸோ அந்த பிஹெச் ரேஞ்ச் கரெக்டாக இருக்கிறதுனால இண்டஸ்ட்ரியில் உள்ள பிஹெச் ரேஞ்ச் வந்து நம்ம ஃபுட்டில் உள்ள வேறு ஏதாவது மைக்ரோ ஆர்கானிசம் உள்ளே போனுச்சுன்னா அந்த பிஹெச் ரேஞ்சே அதை கில் பண்ணிடுது. அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளஷிங் ஆஃப் யூரினரி ட்ராக்ட், யூரினரி ட்ராக்டுக்கு போகும்போது சில வேஸ்ட் மெட்டீரியல் வந்து டிச்சார்ஜ் த்ரோ யூரின், யூரின் வழியாக வெளில போகுது. அண்ட் லோ பிஹெச் ஆஃப் வெஜைனா, வெஜைனாவில் உள்ள லோ பிஹெச் வந்து என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னால் ஏதாவது மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் இருந்ததுன்னா அதை வந்து கில் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது டைப்ஸ் ஆஃப் இன்னேட் இம்யூனிட்டி பார்க்க போகிறோமா, அனட்டாமிக்கல் பேரியர், ஃபிசியாலஜிக்கல் பேரியர் அண்ட் பேக்கோசைட்டிக் பேரியர் அண்ட் இன்ஃப்ளமேட்ரி பேரியர்னு சொல்லிட்டு 4 பேரியர் இருக்குது. ஃபர்ஸ்ட் பார்க்கக்கூடியது அனட்டாமிக்கல் பேரியர். உடல் சார்ந்த தடைகள் அப்படின்னு பார்க்கும்போது ரெண்டுது சொல்லலாம், ஒன்று ஸ்கின் அண்ட் அனதர் ஒன் இஸ் மியூக்கஸ் மெம்பரேன். ஸ்கின் அப்படின்னு பார்க்கும்போது இட் ப்ரிவெண்ட் த என்ட்ரி ஆஃப் மைக்ரோப்ஸ், தோல் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா மைக்ரோப்ஸை என்ட்ரி ஆக விடாமல் தடுக்குது. இப்போ தோலோட பிஹெச் அசிடிக் என்விரான்மெண்ட் தான், பிஹெச் பார்த்தீங்க அப்படின்னா 3 to 5 அப்படின்றது வந்து ஆசிட் தானே. ஸோ இது என்ன பண்ணுது அப்படின்னா நம்மளோட ஸ்கின்ல வளரக்கூடிய மைக்ரோப்ஸை கில் பண்ணிடுது. ஸோ நம்ம குளிக்கும்போதோ என்ன பண்ணும்போதோ அது வந்து என்ன ஆகிடுது, டெட் செல்ஸாக ரிமூவ் ஆகிடுது. ஸோ ஆசிட் என்விரான்மெண்ட் வந்து நம்ம ஸ்கின்ல இருக்கிறதுனால 3 to 5 வந்து பிஹெச் இருக்கிறதுனால ஈஸியாக வந்து மைக்ரோப்ஸை என்ன பண்ணிடுது, கில் பண்ணிடுது, ப்ரிவெண்ட் பண்ணிடுது. அதே மாதிரி என்ட்ரி ஆஃப் மைக்ரோப்ஸ், நம்ம உடம்புக்குள்ளே மைக்ரோப்ஸ் போக விடாமல் ப்ரொடெக்ட் பண்ணக்கூடியது நம்ம தோல்னு சொல்லக்கூடிய ஸ்கின், ஓகேங்களா. நெக்ஸ்ட் மியூக்கஸ் மெம்பரேன், மியூக்கஸ் என்ட்ரா ஃபாரின் மைக்ரோ ஆர்கானிசம் அண்ட் கம்பீட் வித் மைக்ரோப்ஸ் ஃபார் அட்டாச்மெண்ட். மியூக்கஸ் மெம்பரேன் அப்படின்னா கோழை பொருள் அப்படின்னு சொல்லுவீங்க இல்லையா, இந்த கோழை பொருள் என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னால் நோஸில் இது வாட் இஸ் தட் பிராங்கை நம்மளோட லங்ஸில் எல்லாத்துலேயுமே மியூக்கஸ் இருக்குது. ஸோ இன்டர்னல் ஆர்கனில் எல்லாம் மியூக்கஸ் இருக்குது. இந்த மியூக்கஸ் வந்து காதுக்குள்ள வந்து காதுக்குள்ளே வந்து இருக்கக்கூடியது சிலியா தான் சொல்லுவோம். ஸோ மியூக்கஸ் அப்படின்றது நோஸ், அடுத்து பார்த்திங்க அப்படின்னா லங்ஸ், அதர் இன்டர்னல் ஆர்கன். இந்த மியூக்கஸ் என்ன பண்ணுது அப்படின்னா மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் உள்ளே போகிறத வந்து தடுக்குது. அண்ட் அங்கேயே வந்து அந்த மியூக்கஸ் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா காம்பீட் பண்ணுது, போட்டி யாரோட மைக்ரோ ஆர்கானிசத்தோட போட்டி போட்டு அதை வந்து அழிச்சிருது, சிதைச்சிருது. அனட்டாமிக்கல் பேரியர் ஸ்கின் பார்த்தோம் இல்லையா, ஸ்கின் என்ன பண்ணுது அப்படின்னு பாருங்கள், ஸ்கின்னில் உள்ள லோ பிஹெச் வந்து அழகாக அந்த மைக்ரோ ஆர்கானிசத்தை கில் பண்ணிடுது அப்படின்னு காமிச்சிருக்காங்க. அடுத்து ஸ்கின்னோட ஸ்ட்ரக்சர், இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் நீங்கள் எல்லாமே லோயர் கிளாஸஸில் படித்ததான், 9th 10th படித்ததான் காமிச்சிருப்பாங்க, 8th 9th படிச்சிருப்பீங்க. ஸ்வெட் சோர்ஸஸ், ஸ்மெல் சோர்ஸஸ், ஹேர் ஃபாலிக்கல்ஸ் இதெல்லாமே காமிச்சிருக்காங்க. ஸோ ஸ்கின் ஆக்ட் அஸ் எ அனட்டாமிக்கல் பேரியர். நெக்ஸ்ட் ஃபிசியாலஜிக்கல் பேரியர்,
ஃபிசியாலஜிக்கல் பேரியர் அப்படின்னு பார்க்கும்போது உடல் செயலியல் சார்ந்த தடைகள், டெம்பரேச்சர், லோ பிஹெச், கெமிக்கல் மீடியேட்டர்ஸ், இது எல்லாமே ஃபிசியாலஜிக்கல் பேரியர் அப்படின்னு சொல்லுவாங்க. உடம்பு உள்ளே இருக்குல்ல, டெம்பரேச்சர், பாடியோட டெம்பரேச்சர் அப்படின்னு பார்க்கும்போது இட் இன்ஹிபிட் த க்ரோத் ஆஃப் பேத்தோஜன்ஸ். நம்மளோட டெம்பரேச்சர் இருக்கு இல்லையா, ஃபீவர் ஆல்சோ இன்ஹிபிட் த க்ரோத் ஆஃப் பேத்தோஜன். நார்மலாக நம்மளோட பாடி டெம்பரேச்சர் இருக்கு இல்லையா, நம்மளோட பாடி டெம்பரேச்சரே நம்ம பேத்தோஜன்ஸ்க்கு எகெயின்ஸ்டாக ஆக்ட் பண்ணும். அண்ட் ஆல்சோ ஃபீவர் இருக்கு இல்லையா, நமக்கு ஃபீவர், ஹை ஃபீவர் வருது இல்லையா, அதுவுமே வந்து க்ரோத் ஆஃப் பேத்தோஜன்ஸ். கடைசியாக ஃபீவர் வந்து ஸ்டாப் ஆகிடும் ஒரு எந்த ஒரு டிசீஸ் வந்தாலுமே. ஸோ ஃபீவர் வந்து ஆல்சோ இன்ஹிபிட் த க்ரோத் ஆஃப் பேத்தோஜன்ஸ். அவர் பாடி டெம்பரேச்சர் என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னால் க்ரோத் ஆஃப் பேத்தோஜன்ஸை ப்ரிவெண்ட் பண்ணுது. தென் லோ பிஹெச், அசிடிக் ஆஃப் கேஸ்டிக் செக்ரீஷன், ஹச்சிசிஎல்ஸ், நம்ம பாடியில் உள்ள ஹச்சிசிஎல் இருக்கு இல்லையா, அதோட ஹச்சிசிஎல் அப்படிங்கிற போது லோ பிஹெச்னா என்னது, பிஹெச் வந்து 1 to 6.9 வரைக்கும் உள்ளதான் ஆசிட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஹச்சிசிஎல் அப்படின்றது வந்து ஆசிட் நேச்சர், ஆசிட் நேச்சரில் இருக்கும்போது ஈஸியாக என்ன பண்ணிவிடும் அப்படின்னு சொன்னால் மைக்ரோப்ஸை கில் பண்ணிவிடும். அண்ட் கெமிக்கல் மீடியேட்டர், கெமிக்கல் மீடியேட்டருங்கிற போது லைசோசைமு இன்டர்பெரானும் சொல்லலாம். லைசோசைம் வந்து நான் என்ன சொல்லியிருக்கேன், டியாஸில் இருக்குது அண்ட் தென் சலைவாவில் இருக்குது. சலைவாவில் டியாஸில் இருக்கக்கூடிய லைசோசைம் உள்ளே போகக்கூடிய பாக்டீரியாவோட செல்வால் டைஜஸ்ட் பண்ணிவிடும். ஸோ ஆன்டி பாக்டீரியல் ஏஜென்ட் அப்படின்னு 1 மார்க்கில் கேட்டாங்கன்னா லைசோசைம்னு எழுதுங்க. அடுத்து இன்டர்ஃபெரான், ஆன்டி வைரல் ப்ரோட்டீன், ஒரு வைரஸுக்கு எகெயின்ஸ்டாக உள்ள ஒரு ப்ரோட்டீன் தான் இன்டர்ஃபெரான். இந்த இன்டர்ஃபெரான் எந்த வைரஸ் உள்ளே போனாலும் அதை இன்ஃபெக்ட் பண்ணி அதை வந்து அட்டாக் பண்ணி டெஸ்ட்ராய் பண்ணிவிடும். இன்டர்ஃபெரான் அப்படின்றது வந்து ஆன்டிவைரல் ப்ரோட்டீன்னு சொன்னேன். இந்த இன்டர்ஃபெரானை உற்பத்தி பண்ணக்கூடியவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லிகோசைட்ஸ் அண்ட் ஃபைப்ரோபிளாஸ்ட்லேருந்து ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் ஆல்சோ இட் இஸ் எ கிளைகோ ப்ரோட்டீன். இன்டர்ஃபெரான் அப்படின்றது ஒரு கிளைகோ ப்ரோட்டீன். இது என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னால் வைரஸ்க்கு எகெயின்ஸ்டாக செயல்பட்டு நமக்கு நோய் தடைக்காப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். எந்த ஒரு ஆர்கன் வந்து வைரஸால் இன்ஃபெக்ட் ஆகிருக்கோ அந்த இடத்துல போய் இன்டர்ஃபெரான் வந்து நமக்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்கும், பாதுகாப்பு கொடுக்கும், அந்த வைரஸை வந்து அழிச்சிரும். காம்ப்ளிமெண்ட்ரி சப்ஸ்டன்சஸ் ப்ரொடியூஸ்ட் ஃப்ரம் லியூகோசைட்ஸ் லைஸ் த பேத்தோஜெனிக் மைக்ரோப்ஸ் ஃபெசிலிட்டேட் ஃபாகோசைட்டோசிஸ். இங்கே என்ன பண்ணும் அப்படின்னா செல் விழுங்குதல் மெத்தடில் இந்த இன்டர்ஃபெரான் வந்து லியூகோசைட்ஸ்லேருந்து ப்ரொடியூஸ் ஆகி அந்த ப்ரொடியூஸ் ஆன இன்டர்ஃபெரான் என்ன பண்ணும் அப்படின்னா செல் விழுங்குதல் ஃபாகோசைட்டோசிஸ் அப்படின்னா என்ன, டு என்ஹெல்ப் த பேத்தோஜன்ஸ். இன்டர்ஃபெரான் என்ன பண்ணுது, அந்த வைரஸ் இருக்கு இல்லையா, வைரஸாக அப்படியே விளங்கிடுது. ஸோ பேக்கோசைட்டோசிஸ் மெத்தடில் அதை சிதைச்சிருது அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபிசியாலஜிக்கல் பேரியர் பாருங்கள், கெமிக்கல் மீடியேட்டர் லைசோசைம், லைசோசைம் ஆக்ட் ஆஸ் ஆன்டி மை பேக்டீரியல் ஏஜென்ட் அண்ட் கிளீவ்ஸ் த பேக்டீரியல் செல்வால். ஹியூமன் டியர்ஸ் என்ன பண்ணுது அப்படின்னு பாருங்கள், கண்ணீர் கண்டெய்ன் என்சைம் கால்டு லைசோசைம் அண்ட் என்சைம் ஃபவுண்ட் நேச்சுரலி இன் எக் ஒயிட்டில் இருக்குது, ஹியூமன் டியர்ஸில் இருக்குது, சலைவா, அஸ் வெல் அஸ் அதர் பாடி ஃப்ளூயிட்ஸ், இது எல்லாத்துலேயுமே என்ன இருக்குது அப்படின்னா அந்த என்சைம் ப்ரெசன்ட் ஆகிருக்கு. கேப்பபிள் ஆஃப் டெஸ்ட்ராயிங் த செல்வால்ஸ் செல்வால் ஆஃப் சர்டன் பேக்டீரியா ஆக்ட் அஸ் அ மைல்டு ஆன்டிசெப்டிக். இங்கே என்னவா ஆக்ட் பண்ணுது, இந்த என்சைம் ஆன்டிசெப்டிக்காக ஆக்ட் பண்ணுது, பேக்டீரியாவோட செல்வால் சிதைச்சிருது. பேக்டீரியாவோட செல்வால் அது சிதைச்சா ஆட்டோமேட்டிக்காக பேக்டீரியா அழிஞ்சிடும். சலைவா ஸ்பில்ஸ் ஹெல்த் செக்ரீட்ஸ், சலைவா வந்து என்னது நமக்கு ஒரு ஹெல்த்தி செக்ரீஷன்ஸ் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபிசியாலஜிக்கல் பேரியரில் லோ பிஹெச் காமிச்சிருக்காங்க. பிஹெச் லோவாக இருந்ததுனாலும் என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னால் ஆசிட் கண்டிஷனாக மாறும். ஆசிட் கண்டிஷன் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா மைக்ரோ ஆர்கானிசத்தை கில் பண்ணுது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்க்கக்கூடியது பேக்கோசைட்டிக் பேரியர். பேக்கோசைட்டோசிஸ் அப்படின்னா செல் விழுங்குதல் அப்படின்னு அர்த்தம். மோனோசைட்ஸ், நியூட்ரோஃபில், மேக்ரோபேஜ் இது எல்லாமே வந்து பேக்கோசைட்டோஸாக ஆக்ட் பண்ணுது, பேக்கோசைட்டிக் பேரியராக ஆக்ட் பண்ணுது. ஸோ பேக்கோசைட்டோசிஸ் அப்படின்னா செல் விழுங்குதல் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்காகன ஸ்பெஷல் செல்ஸ் தான் வந்து மோனோசைட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. மோனோசைட்ஸ் அப்படின்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும், டபிள்யூபிசியோட ஒரு டைப் தான் மோனோசைட்ஸ். நியூட்ரோஃபில்ஸ் அப்படின்றது என்ன தான் அப்படின்னா டபிள்யூபிசியோட ஒரு டைப், பிஎம்என் அப்படின்பாங்க. அதில் நியூக்ளியஸ் வந்து அதிகமாக இருக்கும், பாலிமார்ஃபிக் நியூக்ளியோர் நியூட்ரோஃபில்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது எல்லாமே
பேக்கோசைட்டிக் பேரியரை ஆக்ட் பண்ணுது. அண்ட் மேக்ரோபேஜ் மோனோசைட் தான் வந்து மேக்ரோபேஜாக கன்வெர்ட் ஆகும். எந்த ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் வந்து இன்ஃபெக்ஷன் ஏற்பட்டிருக்கு அப்படின்னா அந்த இடத்துக்கு மோனோசைட்ஸ் வந்து ஆஃப்டர் தட் அது மேக்ரோபேஜாக கன்வெர்ட் ஆகும். அந்த டிஷ்யூ மேக்ரோபேஜ் என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னால் வைரஸாக பாக்டீரியாவோ ஏதோ ஒரு பேத்தோஜன்ஸை போய் பக்கத்தில் போய் உட்காந்துட்டு அது அப்படியே வந்து ஸ்வாலோ பண்ணிவிடும், அப்படியே ஃபுல்லாக என்கல்ப் பண்ணிவிடும். அதுதான் பேர் என்ன அப்படின்னா பேக்கோசைட்டிக் பேரியர் அப்படின்னு பேரும். இன்ஃப்ளமேட்ரி பேரியர் அப்படின்னா வீக்கம் டிஷ்யூ டேமேஜ் அண்ட் இன்ஃபெக்ஷன் இன்டியூஸ் லீக்கேஜ் ஆஃப் வாஸ்குலார் ஃப்ளூயிட் கண்டெய்னிங் ஹெமடோடாட்டிக் சிக்னல் லைக் செரட்டோனின் ஹிஸ்டமின் ப்ரோஸ்டோகிளாண்டின். இந்த கெமிக்கல் இப்போ ஒரு இடத்துல நம்ம இடிச்சுக்கிட்டோம் அல்லது ஓங்கி அடிச்சிட்டோம் அப்படின்னா அந்த இடம் வந்து உடனே என்ன ஆகிடும், ஸ்வெல்லிங் ஆகிடும், உப்பிடும் இல்லையா. அந்த உப்புறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா ஓங்கி அடிச்சிட்டாங்க, ஒரு கம்பு எடுத்து வச்சுட்டு அடிச்சிட்டாங்க, சாஃப்டான ஸ்கின்ல வந்து அடிச்சிட்டாங்க, கையிலையோ காலையோ அடிச்சிட்டாங்க அப்படின்னா அந்த இடம் என்ன ஆகிடும், வீங்கும். அந்த வீங்கும் போல இடிச்சுக்கிட்டோம் இல்லை வேறு ஏதோ எனியதர் ஏதோ ஒன்று நடக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா அங்கே உள்ள டிஷ்யூ என்ன ஆகும், டேமேஜ் ஆகிடும். அப்போ அந்த டிஷ்யூவில் என்ன இருக்குது, மாஸ்டர் செல்ஸ்னு ஒன்று இருக்குது. அந்த மாஸ்டர் செல்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா கெமிக்கல் அலாம்னு சொல்லக்கூடிய ஹெமடோடாக்டிக் சிக்னல்ஸை ரிலீஸ் பண்ணும். அந்த கெமிக்கல் அலாம் என்ன டீச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கெமிக்கல் சிக்னல்ஸ் என்ன, ஹெமடோடாக்டிக் சிக்னல்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா செரட்டோனின் ஹிஸ்டமின் ப்ரோஸ்டோகிளாண்டின் 2 மார்க்கில் கேட்பாங்க. வாட் ஆர் த கெமிக்கல் அலாம்ஸ் ரிலீஸ்டு டூரிங் இன்ஃப்ளமேஷன்னு கேட்டாங்கன்னா எழுதிருங்க. ஓகே, இந்த மாதிரியான செரட்டோனின் ஹிஸ்டமின் ப்ரோஸ்டோகிளாண்டின்லாம் யார் ரிலீஸ் பண்ண ஆரம்பிச்சுறாங்க, டிஷ்யூவில் உள்ள மாஸ்டர் செல்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணும். ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த இடம் என்ன ஆகிடும் அப்படின்னா அப்படியே ஃபுல்லாக வீங்கிடும். இந்த பேக்கோசைட்டிக் செல்ஸ் இன்டு த அஃபெக்டட் ஏரியா திஸ் பினாமினன் இஸ் கால்ட் அஸ் டயபெடிசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படியே என்ன ஆகிடும் அப்படின்னா வீங்கி போயிடும். ஓகே, இந்த பேக்கோசைட்டிக் செல்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா அஃபெக்டட் ஏரியாவில் அப்படியே நிறைய கூடிடுது இல்லையா, அதுக்கு என்ன பேர் சொல்கிறோன்னா டயபெடிசிஸ். நெக்ஸ்ட் பேக்கோசைட்டிக் பேரியர் அண்ட் இன்ஃப்ளமேட்ரி பேரியரோட டயக்ராம் காமிச்சிருக்காங்க பாருங்கள். இன்ஃப்ளமேட்ரி பேரியர் ஏதோ ஒரு செல்ஸ் வந்து ஸ்கின் வந்து வீங்கிடுச்சுன்னா அங்கே பேக்கோசைட்டோசிஸ் நடக்குது இல்லையா, இங்கே பாருங்கள் காமிச்சிருக்காங்க. மாஸ்டர் செல்ஸ் என்ன பண்ணுது, ஹிஸ்டமைன் ப்ரோஸ்டோகிளாண்டின் செரட்டோனின்ங்கிற போன் சப்ஸ்டன்சஸை ரிலீஸ் பண்ணுறது தான் வந்து இன்ஃப்ளமேட்ரி பேரியர் அப்படின்றது. இங்கே பேக்கோசைட்டிக் பேரியர் கொடுத்துருக்காங்க, ஸ்பெஷலைஸ்டு செல்ஸ் மோனோசைட்ஸ் நியூட்ரோஃபில் டிஷ்யூ மேக்ரோபேஜ் இதெல்லாமே வந்து பேக்கோசைட்டோசிஸ் பண்ணி, பேக்கோசைட்டோசிஸ்னால் செல் விழுங்குதல் மெத்தடில் மைக்ரோ ஆர்கானிசத்தை கில் பண்ணிடுது, அப்படியே முழுங்கிடுது. மோனோசைட் மோனோசைட்னா என்னது, டபிள்யூபிசியோட ஒரு டைப். அதே மாதிரி ஈசினோஃபில் இந்த மாதிரியான எல்லா செல்ஸுமே என்ன பண்ணும் அப்படின்னா பாக்டீரியாவோ வைரஸோ ஃபங்கையோ யார் உள்ளே போகிறாங்களோ அவங்கள வந்து அப்படியே செல் விழுங்குதல் முறையில் அப்படியே என்கல்ப் பண்ணிடும், டு ஸ்வாலோ அண்ட் டெஸ்ட்ராய். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ டு ஆல். இன்றைய வகுப்பில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் வாட் யூ மீன் பை இம்யூனிட்டி அண்ட் டைப்ஸ் ஆஃப் இன்னேட் இம்யூனிட்டி பற்றி பார்த்தோம். ஸ்டடி வெல் ஸ்டூடெண்ட்ஸ், நல்லா படிங்க.